நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போனோம்னா, ப்ரீசஸ் சொல்ல பார்த்தோம்னா அந்த ஃபுட் ரெக்கவுண்ட் வந்து மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த ஈவெண்ட்டில் என்ன மாதிரி ப்ரீசஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க, அது வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் வச்சுக்கா சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ள போகிறது மாதிரி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வந்து போகிற ஃப்ரீ ஃபயர் பற்றின அப்டேட்ஸ், அப்புறம் ஈவெண்ட்ஸோட டீடைல்ஸ், அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தோன்னா அந்த ஃபுட் ட்ரக் ஈவெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். உங்களுக்கு வந்து ஃபுட் ட்ரக் ஈவெண்ட் எப்படின்னு தெரியலன்னா நான் சொல்கிறேன் இப்போ எப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஷாப் கொடுத்துருப்பாங்க. அந்த மூணு ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா 3% ஆஃபர் போடுவாங்க நம்மளுக்கு. இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் ஷாப்புக்கு, ரெண்டாம் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா 80% ஆஃபர் போட்டுருக்காங்க. மூணாவது ஷாப்புக்கு வந்து 78% ஆஃபர் போடுறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் ப்ரைஸஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் இருக்கிற எல்லா ப்ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஈவெண்ட் பார்த்தோம்னா இந்த தடவை வந்து பிரேசர்ல வந்து மிஸ்ட்ரி ஷாப் கொண்டு வரல, அதனால் வந்து இந்த ஃபுட் ட்ரக் ஈவெண்ட் கொண்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ட்ரக் ஈவெண்ட் வந்தால் எப்பவுமே மேக்ஸிமம் இலை பாஸ் வச்சிருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தடையுமே அந்த இலை பாஸ் வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷாப்பில் இருக்கிற எல்லா ப்ரைஸஸையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ரைஸை பாருங்கள், 2000 டைமண்ட் ஒருத்தனை பண்ணல பார்த்தீங்கன்னா 400 டைமண்ட் வச்சுக்கிறாங்க. அப்புறம் ரெண்டாவது ப்ரைஸை பார்த்தோம்னா கோப்ரா பேக் வந்து 500 டைமண்ட் அந்த சர்வரில், அது வந்து 99 டைமண்ட் வச்சுக்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு ஃபீமேல் பண்டில் வச்சுக்கிறாங்க. ஃபீமேல் பண்டில் வந்து 1300 டைமண்ட் ஒருத்து. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து 80% ஆஃபர் இருந்ததுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில் வந்து 259 டைமண்ட் வந்துடுது. அப்புறம் பக்கத்தில் பார்த்தோம்னா இன்குபேட்டர் வச்சுருப்பாருங்க. 3 இன்குபேட்டர் வச்சுட்டு வந்து வெறும் 38 டைமண்ட் தான். இதில் பார்த்தோம்னா ஒருத்தனை ப்ரைஸ் தான் வச்சுக்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் பார்த்தோம்னா டீ குடி டைமண்ட் இருக்குது பாருங்கள். இதில் இந்த சர்வில் பார்த்தோம்னா வெறும் 500 டைமண்ட் தான் போடலாம் அந்த டீ குடி டைமண்ட். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு ஆஃபரில் 99 டைமண்ட் வந்துடுது. அப்புறம் பக்கத்தில் வந்து ஏதோ கிரெடிட் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தோம்னா அந்த ரோஸ் கலர் சாக்ஸ் கொடுத்துறாங்க. அது வெறும் 59 டைமண்ட் தான் கொடுத்துறாங்க பாருங்கள். அது வந்து இந்த சர்வில் வந்து 300 டைமண்ட், இந்த ஈவெண்ட்டில் வந்து வெறும் 59 டைமண்ட் கொடுத்துறாங்க பாருங்கள். அப்புறம் வந்து ரெண்டாவது ஷாப் பார்த்தலாம். ரெண்டாவது ஷாப்லையும் பார்த்தோம்னா நம்ம வந்து 80% ஆஃபர் தான். இதில் பார்த்தோம்னா இலை பாஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இலை பாஸ் பார்த்தோம்னா 120 டைமண்ட் தான். இந்த சர்வர்லேயே வந்து 600 டைமண்ட் தான் போல். நம்மளுக்கு வந்து ஆஃபரில் இப்போ 120 டைமண்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் வந்து அந்த கட்டண ஸ்கின் வச்சுறாங்க கத்திக்கு. அது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து 80% ஆஃபரில் 99 டைமண்ட். ஆனால் அதுக்கு ஒருத்தன அது எத்தனை டைமண்ட்னா 500 டைமண்ட். இந்த சர்வரில் நம்மளுக்கு வந்து இப்போ ஆஃபரில் 99 டைமண்ட் கிடச்சிருது. லெஜண்ட் ஸ்கின்னா என்னன்னு தெரியல, லெஜண்ட் ஸ்கின் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு பண்டல் கொடுத்துருவாங்க பாருங்கள். அது வந்து 1500 டைமண்ட் ஒருத்தன பண்டல். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் 300 டைமண்ட் கிடச்சிருக்குது. அப்புறம் வந்து பேட்செல்லாம் கொடுத்துருவாங்க, நம்மளாம் வாங்க போகிறது தெரியும் பேட்ச். அது பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வெப்பன் ட்ரையில் வச்சுட்டு கொடுத்துருவாங்க பாருங்கள். 5 வச்சு பார்த்தீங்கன்னா 50 டைமண்ட். அது பக்கத்தில் ஏதோ கொடுத்துருவாங்க, ஏதோ பொட்டி மாதிரி, அது என்னன்னு தெரியல எனக்கு. அது பக்கத்தில் பார்த்தோம்னா அந்த இந்த நம்மளுக்கு வந்து ஸ்டோர்லேயே இது நினைக்கிற அந்த பண்டல், இது பார்த்தீங்கன்னா 1500 டைமண்ட்னா நம்மளுக்கு கம்மியான டைம் மட்டும் தான் தோணுது எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட் வந்து கிடைக்கிது உங்களுக்கு. அப்புறம் ஏதோ நீல கலர் கிரேட் பாக்ஸ் கொடுத்துருவாங்க, 3 கிரேட் பாக்ஸ், அது வந்து 24 டைமண்ட். அப்புறம் மறுபடியும் அது ஏதோ அட்டை மாரி கொடுத்துருவாங்க, அது என்னன்னு தெரியல எனக்கு. நம்ம வந்து மூணா ஷாப் பார்த்துடலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ட்ரக் ஈவெண்ட் வந்து மூணா ஷாப் வந்துன்னா மொக்கையான ப்ரைஸ் இருக்கும், அதேமாதிரி அதிக டைமண்ட்ல கட்டிருப்பாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தோம்னா மூணா ஷாப்புக்கு பார்த்தோம்னா சூப்பரான ப்ரைஸ், ஆனால் கம்மி டைமண்டுக்கு வந்துருது. இதில் பாருங்கள் அந்த பண்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற பண்டில் பாருங்கள், அது வேறு லெவல் பண்டில் அது. ஆனால் இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து 78% ஆஃபரில் 329 டைமண்ட் வந்துருக்கு நம்மளுக்கு. ஆனால் அதில் ஒர்த்து பார்த்திங்கன்னா 1500 டைமண்ட். ஆனால் நமக்கு வந்து இப்போ 321 டைமண்ட் தான் வந்து கிடச்சிது நம்மளுக்கு. அது பக்கத்தில் பார்த்தோம்னா க்ளோல் ஸ்கின் இருக்குது பாருங்கள், புது க்ளோல் ஸ்கின் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் இந்த சர்வரில் நம்மளுக்கு வந்து இப்போ 150 டைமண்ட் கிடச்சிருக்குது. அப்புறம் அது பக்கத்தில் பார்த்தோம்னா அந்த ஆர்டியூ எம்மோட பாருங்கள், அது வெறும் 150 டைமண்ட் கிடச்சிருக்குது. நம்மளுக்கெல்லாம் வந்து ரேர் ஐட்டம் இதெல்லாம். நான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் கம்மியான டைமண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு வந்து ரேர் ஐட்டம் மட்டும் இல்லை, ஆனால் இந்த எமௌண்ட் இந்த க்ளோல் ஸ்கின் ஒர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகம். ஆனால் இங்கே பார்த்தோம்னா இந்த ஃபுட் ரெக் எமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொண்டு வருவாங்க இதெல்லாம். இந்த ஹார்ட் எமௌண்ட்டு, அந்த ரோஸ் கூட எமௌண்ட்டு, இந்த சேர் எமௌண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதில் கொண்டு வருவாங்க. அப்புறம் பக்கத்தில் பார்த்தோம்னா ஏதோ பண்டல் ஃபீமேல் பண்டில் கொடுத்துறாங்க. அப்புறம் வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி டைமண்ட்ஸ் தான். அப்புறம் வேறு என்ன ஒர்த்தான ப்ரைஸ்லாம் முன்னாடியே கொடுத்துறாங்க, க்ளோல் ஸ்கின், அந்த பண்டல், அப்புறம் அந்த எமௌண்ட் கொடுத்துறாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது இதில் வந்து தரமாட்டாங்க, ஆனால் இந்த தடவை வந்து சூப்பராக தந்துக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மூணு ஷாப்பில் இருக்கிற ப்ரைஸஸையும் பார்த்துட்டோம். இப்போ நான் வந்து இதை இந்த ஈவெண்ட்டை வந்து இப்போ நான் எதுக்காக காட்டினோம்னா, ஒரு சில பேர் பார்த்தோன்னா இன்னும் வரைக்கும் வந்து இந்த இந்தியா சர்வர் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, மற்ற சர்வர்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் இது எதுக்காக இப்போ காட்டினா, நீங்களும் அதர் சர்வர் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. இப்போ இந்தியா சர்வருக்கு எப்படி ஈவெண்ட் வருது, மற்ற சர்வர்லாம் எப்படி வருது சொல்லிட்டு. இப்போ இதே நீங்கள் வந்து பிரேசில் சர்வர், அமெரிக்கா சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஆனால் நம்ம சர்வர் பார்த்தோன்னா மொக்கையான ஈவெண்ட்ஸ் தான் வருது. அப்படி உங்களுக்கு எப்படி சர்வர் சேஞ்ச் பண்ணுறது தெரியலன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. சர்வர் சேஞ்ச் பண்ணுறது வந்து ஈஸி தான், ஒரே நிமிஷத்தில் வந்து நம்ம மாற்றிடலாம். நீங்கள் வந்து வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ போட்டு செலக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.